ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு தி ப்ரெக்னென்சி டாட் காம். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, மெப்ரேட் டேப்லெட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனடியாக கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்களும் தவறாமல் பார்க்கலாம். தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து மெப்ரேட் டேப்லெட் போட்டுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆகலை, ஒரு 35 நாள் ஆகிடுச்சு, 40 நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவீங்க. அப்போ வந்து டேப்லெட் கொடுப்பாங்க, மெப்ரேட் டேப்லெட் கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு 5 டேஸுக்கு கொடுப்பாங்க, 10 டேப்லெட்ஸு. அதை சாப்பிட்டு 5 டேஸ் கழித்து வந்து உங்களுக்கு பீரியட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக்ஸ் வச்சுக்கலாம் ஹஸ்பண்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் வச்சுப்பீங்க. குழந்தைக்கு ட்ரை பண்ணுவீங்க. 50 நாள் 60 நாள் ஆகிடும். நீங்களும் ஆசையாக கார்டு செக் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போவீங்க. திருப்பியும் உங்களுக்கு அதே டேப்லெட் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் டேப்லெட் சாப்பிட்டா தான் பீரியட்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். டேப்லெட் எடுத்துகிட்டு தான் வந்து நம்ம பீரியட்ஸ் ஆகணும் அப்படின்னா, கடைசி எடுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை வந்து ரொம்ப பலவீனமாகிடும். இந்த டேப்லெட் எடுத்துக்க வந்து நான் பிற்காலத்தில் வந்து ஒரு குழந்தைய தாங்கக்கூடிய சக்தியும் கூட இருக்காதுன்னு சொல்லலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், டேப்லெட் எடுத்துகிட்டு தயவு செஞ்சு யாருமே பீரியட்ஸ் ஆகாதீங்க. நார்மலாக பீரியட்ஸ் ஆகிறது அப்படின்னா, நீங்கள் வந்து நல்ல முறையாக நீங்கள் யோகா பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். கலர்ச்சிக்காய் எடுத்துக்கோங்க. 48 நாளைக்கு கலர்ச்சிக்காய் எடுத்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக நார்மலாக பீரியட் ஆக முடியும். மந்த்லி ஒன்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாலே கரு தன்னப்பாட்டில் உருவாகுங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் வேணாம். கலர்ச்சிக்காய் இப்போ எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 48 நாள் சாப்பிடுங்க. அதுக்குள்ளேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கலர்ச்சிக்காய் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப அது அதிகமான விலையெல்லாம் இல்லை. ஒரு 1/2 கிலோ வாங்கினீங்கனாலே வந்து 100 ரூபா தான் ஆகும். அந்த 100 ரூபாயிலேயே வந்து உங்களுக்கு சரியாயிடும்னு நான் சொல்கிறேன். அந்த 1/2 கிலோ பவுடர் வந்து தீர்றதுக்குள்ளே உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு என்னோடய வீடியோஸில் பாருங்கள், நான் போட்டிருப்பேன். 48 நாள் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பியும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பீரியட்ஸ் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. பீரியட்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் 5வது நாள் உங்களுக்கு பீரியட் முடிஞ்சதும் அந்த கலர்ச்சிக்காய் திருப்பி எடுத்துக்கோங்க. 11வது நாள் வரைக்கும் அதை எடுத்துக்கோங்க. 12வது நாள்லேருந்து விட்டுருங்க அந்த கலர்ச்சிக்காய் எடுக்கிறத. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஹஸ்பண்ட் கூட காண்டாக்ட் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 20 நாள் வரைக்கும் காண்டாக்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கூட காண்டாக்ட் வச்சுக்கக்கூடாது. ஒரு கரு உருவாகியிருந்தாலும் அது வந்து களைஞ்சிடும். அதனால் நீங்கள் கலர்ச்சிக்காய் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களாலையும் தாயாக முடியும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். எந்த டைமாக இருந்தாலும் சரி, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.